அக்ரி ஸ்பீச் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ண மரம் இந்த மரம் தான். இந்த மரம் காய்ப்பு நமக்கு அதிகம்தான். ஏன்னா மற்ற மரத்தோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த மரம் காய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான். பாருங்கள், நம்மளுக்கு ஒரு 5.5 வருஷம் அவ்வளோதான் இருக்கும் இந்த மரம். இப்போ தான் காய்ப்புக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்கு, ஃபுல்லாக ஜம்முன்னு குறும்புகள்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. இதற்கு இவ்வளோ குறும்புகள் பிடிச்சிருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த தென்னை மரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தென்னை மரம் தண்ணியை பொறுத்தவரை நம்ம தண்ணி ஃபுல்லாக தான் இருக்கும். எனி டைமு குளிராக தண்ணி விட்டுகிட்டே இருப்போம், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி நமக்கு இந்த பூக்கள்லாம் வெளியே வந்திருக்கலாம், பூக்கள் குறும்புகள் வரக்கூடிய அந்த டைமில் நம்ம என்னதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த கற்பூர கரைசல், அதாவது பூக்கள் உதிர்வதை கட்டுப்படுத்துறதற்கு கற்பூர கரைசல்னு சொல்லியிருப்பேன். கற்பூரம்னா சூடகம் அப்படின்னு எங்கள் இடத்துல சொல்லுவாங்க. உங்கள் இடத்துல கற்பூரம் அப்படின்னு உங்களுக்குனா தெரியும், அப்படி தானே கற்பூரம். அதை எடுத்து நம்ம நல்லா தண்ணியில் கலக்கி நல்லா கரைச்சிடணும். கரைச்சிட்டு அதை நம்ம பாலைகளில் பூக்கள் வெளியே வரோம்ல, பூக்கள் வெளியே வரக்கூடிய அந்த டைமில் நீங்கள் ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரேயர் பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு பூக்கள் மேலே அப்படி படியும்ல, படியும் போது நமக்கு குறும்புகள் உதிராது, கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். மற்றபடி மண்ணில் சத்துக்கள் இல்லை அப்படின்னா உதிரதான் செய்யும். சத்துக்கள் இருந்து அப்படின்னா லைட்டாக அவங்களுக்கு குறும்புகள் பூக்கள் உதிரதை கொஞ்சம் கட்டுப்படுத்தும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் பாருங்களேன், நமக்கு பொதுவாக மகரந்த சேர்க்கைக்கு முக்கியமானது இந்த தேனீக்கள் தான். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஃபுல்லாக நமக்கு தேனியாக தான் அதில் சுற்றிட்டே இருக்கும். தேனி தான் நமக்கு அவ்வளோ இடமே சுற்றிட்டுருக்கு. ஏன்னா தேனி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, மகரந்த சேர்க்கை சரியான முறையில் நடைபெறும். நிறைய பேர் தேனி பெட்டிலாம் வாங்கி வச்சுருக்காது, அதாவது தோட்டத்தில் மலர் சூழ்ந்த இடம் இருந்ததுன்னா நமக்கு தானாகவே தேனீக்கள் எல்லாமே வரும். அப்படி இல்லைன்னா தேன் பெட்டிலாம் வாங்கி வச்சுருக்காங்க, அப்படி கரெக்டாக மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்காண்டி அப்படி வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ இதுவும் ஒரு காரணம் நமக்கு குறும்புகள் உதிராதற்கு. மற்றபடி நம்ம என்ன உரங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மரத்தை பொறுத்தவரை இதுவரை கொடுத்ததில் 2 உரம் தான் கொடுத்துருக்கு. ஒன்று முக்கியமாக இந்த போரான் சத்துக்கள் நிறைந்த இந்த இயற்கையில் கிடைக்கக்கூடியதை இயற்கையில் அதாவது நொடித்த பால் வர வகையில் உள்ள வெள்ளை இருக்கு தான் நம்ம இதில் புதைச்சோம். வெள்ளை இருக்கு தான் புதைச்சி வச்சுருந்தோம், நல்லா மக்கிச்சு. அதாவது எந்த சைடு சுற்றி தோண்டி தான் வைக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. உங்களுக்கு ரொம்ப இட வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் கரெக்டாக 1 அடி இல்லை 1.5 அடி டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சிடலாம். அந்த குருத்து வேர்கள் தான், நீங்கள் மரத்தை பொறுத்து உங்களுக்கு அடி வேறுபடும். உங்களுக்கு குருத்து வேர்கள் எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதி நீங்கள் அந்த இடத்துல தான் நீங்கள் உரங்கள் நீர் டானிக்கு எல்லாமே அந்த இடத்துல வச்சா தான் உங்களுக்கு டைரெக்டாக மரத்துக்கு அது எடுத்து போய் செல்லும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு அந்த குருத்து வேரை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த பென்சில் முனை மாதிரி இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் அந்த குருத்து வேர்கள், அந்த பகுதியில் தான் நீங்கள் வைக்கணும். நம்ம அந்த இடத்துல தான் கரெக்டாக 4 அடி 5 அடி டிஸ்டன்ஸில் நம்ம வச்சுருந்தோம். குருத்து வேர்கள் இருந்துச்சு அந்த இடத்துல, அதில் நம்ம வெள்ளை இருக்கு வச்சுருந்தோம். அது ஒன்றா, அதில் நமக்கு என்ன சத்துக்கள் இருக்குதுன்னா தலை சத்துக்கள் அடங்கியிருக்கு, போரான் சத்துக்கள் அடங்கியிருக்கு. போரான் சத்துக்களை பொறுத்தவரை குறும்புகள் உதிர்வதை கட்டுப்படுத்தும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால் நமக்கு போரான் சத்துக்கள் நிறைந்து இருந்து நமக்கு குறும்புகளும் உதிரல் அவ்வளவு பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். இந்த இனத்தை பொறுத்தவரை நமக்கு இந்த தேங்காய்லாம் ரொம்ப பச்சையாக இருக்குது. இந்த மரத்தோட ரகம் தேங்காய் இளநி எல்லாமே நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. வேறு முக்கியமாக என்ன உரம் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த கோழி உரம், அதாவது பக்கத்தில் கோழி பண்ணை இருக்குது சில, அங்கே உள்ள கோழி உரம், அதாவது கோழியை எடுத்துகிட்டு போச்சுல அந்த உரத்தை நம்ம இப்படி பரப்பி விடுறதுனால அந்த அப்போ அதுக்கு மேலே தண்ணி விடும்போது அது அப்படியே படிஞ்சு படிஞ்சு மக்கிட்டே இருக்குமா, அந்த மக்க மக்க நமக்கு நல்லா உரங்கள் தான். பொதுவாக நம்ம கோழி உரத்தை பயன்படுத்த மாட்டோம், ஆனால் கோழி உரத்தில் குறும்புகள் உதிர்வது கண்டிப்பாக நமக்கு கட்டுப்படுத்திடலாம் உண்மையில். ஏன்னா நமக்கு நல்லா காய்கள் பிடிக்கும். நீங்கள் வேணால் ஒருக்கா செக் பண்ணி பாருங்களாம், கோழி உரத்தை நீங்கள் போட்டு தண்ணி விட்டு நீங்கள் அதையே நீங்கள் பண்ணாலுமே நமக்கு குறும்புகள் உதிர்வதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணலாம். அதனால் இதுக்கு நம்ம கோழி உரம் பயன்படுத்தணும், இந்த 2 உரம் தான் பயன்படுத்தணும். தண்ணியை பொறுத்தவரை நல்லா செழிப்பாக தான் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது.
தண்ணி பற்றாக்குறையே இருக்காது, ஃபுல்லாக குளிரை விட்டுரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த மட்டை காஞ்சி போன மட்டையெல்லாம் தூர மாற்றணும், கொஞ்சம் நீட் பண்ணணும் மரத்தை. நீட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு மரம் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ தான் நமக்கு இந்த கீழே உள்ள புல் எல்லாமே ரொம்ப அடைஞ்சிருந்து அப்படின்னாலும் நமக்கு சிவப்பு குன் வண்டுகள், காண்டாமிருக வண்டு பாதிப்புக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா நீட் பண்ணுங்கள் உங்கள் மரத்தை. ஓகே, இந்த வீடியோவில் இந்த மரத்தை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இந்த மரத்துக்கு நம்ம இந்தந்த உரங்கள் கொடுத்தோம், இப்படி கவனித்தோம், சூடக கரைசல் மேலே தெளிக்கிறதுக்குனால அதை தெளித்தோம். இவ்வளோ தான் நம்ம கட்டுப்படுத்தணும். அதோடய முக்கியமாக இந்த காண்டமிருக வண்டு பாதிப்பை கட்டுப்படுத்துறதுக்காண்டி இந்த பேரு அந்த பாச்சவருண்டன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது கொஞ்சம் நறுமணத்துக்காண்டி நம்ம துணி ட்ரெஸ்ஸு இருக்க ரூமில் அதிலலாம் வைப்போம்ல, இந்த பாச்சவருண்டை அந்த இதை தான் நம்ம வச்சுருந்தோம். அந்த பாச்சை உருண்டை எதற்காக வைக்கோம் அப்படின்னா, அந்த பாச்சா உருண்டோட அந்த வாசனை அது இந்த பூச்சிகளுக்கு ஒத்துக்கிடாது, அது வராது. அதோட முக்கியமாக உங்களுக்கு காண்டாமிருக வண்டு காணப்படுது அப்படின்னா ஒவ்வொரு மட்டையிலுமே மண் இதோட நீங்கள் போடலாம். அதாவது மண் கூட டிஏபி அதெல்லாம் கலந்து கூட நீங்கள் வைக்கலாம். அப்படி கலந்து வைக்கும்போது நமக்கு இந்த அது பாதிப்புகள் இருக்குது, அது காண்டமிருகம் வந்து பாதிப்பு இருக்காது. மற்றபடி நம்ம இதுக்கு வேறு ஒன்றுமே செய்யலை, இவ்வளோ தான் நம்ம கவனிச்சுட்டு வந்தது. நமக்கு நல்லா ரிசல்ட் வந்திருக்கு, நல்லா தான் பிடிச்சிருக்கு, பரவாயில்ல. ஏன்னா இன்னொரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், நல்லா கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கோம், 40 காய்கள் பிடிக்கக்கூடிய, அது ஒவ்வொரு மரத்தை பொறுத்து வேறுபடும். இந்த மரம் இவ்வளோ தான் பிடிச்சிக்கிடும், இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு, இன்னும் புதுசாக வந்திருக்கு. நம்ம கவனிப்பு தான் ரொம்ப அவசியம், கூட கொஞ்சம் கவனிக்கலாம், நமக்கு இவ்வளோ தான் முடியும். நம்ம ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்து கவனிக்க முடியாது, ஏன்னா அதிகமான ரூபாலாம் கொடுத்து நம்ம கவனித்தோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு தென்னை மரத்தை பொறுத்தவரை லாபங்கள் அவ்வளோ கிடைக்காது. அதனால் நம்ம இயற்கையிலே நிறைய வழிமுறைகள் இருக்குது. நுண்ணோட்ட சத்து வைக்கணுமே, 6 மாதத்துக்கு ஒருக்க வச்சதானே நமக்கு நல்ல முறையில் தென்னை மரம் வரும் அப்படின்னா அதுக்கு நமக்கு இயற்கை முறையில் வழிமுறை இருக்குது. நுண்ணோட்ட சத்து வாங்க முடியல அப்படின்னா நேராக நீங்கள் இந்த மீனமிலம் வச்சிடலாம். மீனமிலத்தில் நமக்கு நுண்ணோட்ட சத்துக்கு எல்லா சத்துக்களுமே அதுலேயும் அடங்கியிருக்கு, அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயற்கையிலே நமக்கு எல்லாம் கிடைக்கும். இயற்கை விவசாயத்தை இங்கே செஞ்சாலே போதும், நல்லா மகசூல் எடுக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தென்னை மரத்தை பற்றி நம்ம எல்லா நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தென்னைக்கன்று, தென்னை மரம், குதிரும்பை உதிர்தல், பூக்கள் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.